பஞ்சாப் மாநிலத்தின் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லைப்பகுதியில் 2 AK-47 ரக துப்பாக்கி உட்பட ஆயுதங்கள் எல்லை பாதுகாப்பு படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் அபோகர் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 AK-47 ரக துப்பாக்கிகள், 2 கை துப்பாக்கிகள் மற்றும் அதற்கான தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் இந்தியா அண்மை காலமாக அத்துமீறல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் போதைப்பொருள் கடத்தல், ஆயுதங்கள் கடத்தல் என்பனவற்றின் மூலமாக பாகிஸ்தான் இந்தியாவின் சர்வதேச எல்லைப்பகுதியை அத்துமீறி நுழைகின்றது. இந்தியாவுக்குள் இருக்கும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் என்பனவற்றை வழங்குவதற்காக ட்ரோன்களை பயன்படுத்தி எல்லை வழியில் அத்துமீறல்களை மேற்கொள்கின்றன. இதன் காரணமாக அவ்வப்போது எல்லைப்பகுதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் மோதல் இடம்பெற்று வருகிறது. பாகிஸ்தானின் ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருட்கள் PSF படை வீரர்களால் தோற்கடிக்கப்பட்டு கைப்பற்றப்படும் சம்பவமும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே பல 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லை பறந்து விரிந்துள்ளது. இருநாட்டு எல்லையிலும் அந்தந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் கந்தகார் மாகாண எல்லையில் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் ஷாமின் மாவட்டம் அமைந்துள்ளது. அந்த மாவட்டத்தின் எல்லையில் லால் முகமது என்ற பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி உள்ளது. இங்கு இருநாட்டு பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த எல்லை வழியாக இருநாடுகளுக்கும் இடையே சரக்கு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் ஷாமின் மாவட்டத்தில் லாலா முகமது கிராமத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் நேற்று ஆப்கானிஸ்தான் படையினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். பீரங்கியால் குண்டு வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்த 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு படையில் இருந்த பாகிஸ்தான் வீரர் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் பதில் தாக்குதலில் ஆப்கானிஸ்தானில் ஒரு நபர் உயிரிழந்துள்ளார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த மோதலில் மொத்தம் 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 29 பேர் படுகாயம் அடைந்தனர். பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்குள் அத்துமீறி நுழைய முயன்றதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.